தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு அன்னை கன்னிமரியா வழியாக செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதலாகவும் கண்களை மூடி மௌனமாக இது பலியொப்பு கொடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரை செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்கழிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனந்திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கண்ணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள், நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள், நம் செயல்களை எதிர்க்கிறார்கள், திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள், நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள், கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது.
அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றொரு வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவருடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளின் பொலினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழியில் நின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவருடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவனிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கிறார். பல்லவி, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். பல்லவி, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி, உடைந்த உள்ளத்தார் அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நற்செய்திகளை நிற்போம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாழ்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழ இருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொள்ள தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொல்ல தேடினார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய பணிவாழ்வில் ஏகப்பட்ட எதிர்ப்பு
இயேசு வந்து கொல்ல தேடினாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நிகழ்வு இல்லை. இயேசு வந்து பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் சிலுவையில் அறிந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பணி வாழ்வில் எதிர்ப்புகள் ஆரம்பிக்கிறது. ஓய்வு நாளை அனுசரிக்கும் இருக்கிறான், பாவிகளோடு உரையாடுகிறான், ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறான். இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் கொள்வதற்கு வழியாக மாறுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு, யூதியாவில் எதிர்ப்பு, எருசலேமுக்கு போக முடியாது. கலீலியாவில் இருந்தார். திடீர்னு பார்த்தா கூடார பெருவிழா, அதான் நற்செய்தி வாசத்தில் வாசிக்கிட்டோம். மூன்று முக்கியமான விழாக்களில் வந்து கூடார பெருவிழா என்பது ஒரு முக்கியமான விழா. பெந்தகோஸ்து பெருவிழா, அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்கா பெருவிழா, மூன்றாவதாக கூடார பெருவிழா. அந்த கூடார பெருவிழா வந்து 7 நாட்கள் கொண்டாடுவார்கள். அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எருசலேம் முழுவதும் கூடாரங்கள் அமைத்து மேலே கூடாரத்துக்கு வந்து ஒலிவ கிளைகளை போடுவாங்களாம். நைட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, படுத்து பார்க்கும்போது வானத்து நட்சத்திரங்கள் தெரியும், அங்கே இருக்குது மணலில் இருப்பாங்க. அப்போ பாலை நிலத்தில் தங்களுடைய மூதாதையர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அது மட்டும் கிடையாது, கடவுள் தங்களுடைய மூதாதையர் கொடுத்த வாக்குறுதி, வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணல் வெளிகளைப் போலவும் உன்னுடைய சந்ததிகளை பெருக்குவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அறுவடை திருவிழா. அந்த விழாவுக்கு இயேசு போகிறார். போன உடனே அவங்க நினைக்கிறாங்க, மெசியா வந்துட்டாரா, இயேசு சொல்கிறார் மெசியா அப்படின்ட்டு. அதை கேட்டவுடன் உள்ள மெசியான்னு ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். என்ன காரணம், பின்னணி. யூத மரபில் பார்க்குறோம், மெசியா அப்படிங்கிறவர் திடீரென வருவார். எங்கேருந்து வருவார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒலிவ மலையில் தோன்றி கெதரோன் பள்ளத்தாக்கை கடந்து எருசலேமுக்குள்ளே நுழைவார். நுழைஞ்சி பவனியாக செல்வார். இறைவாக்கினர் எளியா அவருக்கு என்ன பண்ணுவார், அருள்பொழிவு செய்வார். ஆலயத்திற்கு நுழைந்து அவர் தன்னுடைய இறை ஆட்சியை, அரசாட்சியை நிறுவுவார் அப்படிங்கிற ஒரு மரபு யூதர்கள் மத்தியில் இருந்துச்சு. அதனால தான் இயேசுவை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். என்ன காரணம், இயேசு எங்கேருந்து வந்தார்னு தெரியும், இயேசுடைய பெற்றோர் யார் அப்படின்னு தெரியும், இயேசு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட இந்த பின்னணி தான் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை ஒரு மெசியாவாக, இறை மகனாக ஏற்றுக்கொள்ள தயங்கியது. அது மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மிகவும் கோபம் அடைந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஏன்னா இன்றைய நற்செய்தியில் 2 விதமான போதனைகள் அவர்களுக்கு எரிச்சலை கிளப்பியது. ஒன்று, இயேசு என்ன சொல்கிறாரு, நான் தந்தையிடமிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதோட நிப்பாட்டிருந்தால் கூட பரவாயில்ல. ரெண்டாவது தான் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, நீ உங்களுக்கு தந்தையே தெரியாது அப்படின்ட்டு. ஏன்னா யூதர்கள் எப்போதுமே ஒரு கர்வம் உண்டு அவங்களுக்கு. ஏன்னா கடவுள் தங்கள் இனத்தை மட்டும்தான் தனித்துவமாக தேர்ந்து கொண்டார். அப்போ தேர்ந்து கொண்ட இனம் நாங்கள், அதே போன்று கடவுளை அதிகமாக அறிந்த இனம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை. அதனால தான் புற இனத்தார்கள்லாம் ஏற்றுக்கொள்ள அவங்க தயங்கினாங்க. அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு தந்தை தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ கோபம் வரும். உங்களை பார்த்து உங்க இந்த வேலை தெரியாது, அந்த வேலை தெரியாதுன்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? அதுபோல் அவங்களுக்கு கோபம் வருகிறது. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாங்க, கொள்வதற்கு வழி தேடினார்கள் அப்படின்ட்டு. அதனால் இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த பணியில் உண்மைக்கு சான்று பகிர்வது அவருடைய பணி. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அப்படிப்பட்ட அந்த பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம், தொடக்கத்தில் அவங்க வந்து அந்த தொழுநோயாளர்களுக்கெல்லாம் எங்கே இது பண்ணாங்கன்னா, காளி கோயில், கல்கத்தாவில் காளி கோயில் அப்படிங்கிற இடத்துல அவங்க தொழுநோயாளர்கள்லாம் வைத்து புண்களையெல்லாம் அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஏகப்பட்ட எதிர்ப்பு, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து சாமி கும்பிட வரோம், அதுக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து காவல்துறை அதிகாரி வந்து பார்க்குறாரு, வந்து பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னாராம், கம்ப்ளைண்ட் பண்ணீங்க கரெக்டு தான், ஆனால் அவங்கள போல் இந்த வேலையை, இந்த பணியை நீங்கள் செய்தீர்களே என்றால் அவங்கள உடனே காலி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அன்னை தெரசாவுக்கு வந்தது. அதையெல்லாம் என்ன பண்ணாங்க, முன்னேறி இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு தான் இப்படிப்பட்ட அந்த பெரிய பணியை செய்து முடித்தார்கள். அதே போன்று இயேசுவும் அப்படி தான், தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதில் என்ன பண்ணார், அதெல்லாம் புறக்கணித்து விட்டு தன்னுடைய இரையாட்சி பணியை தொடர்ந்து செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், இன்னல்கள் வரும், அதையெல்லாம் இயேசுவை மாதிரியாக கொண்டு அதையெல்லாம் அகற்ற முயல்வோம். ஆமீன். இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாய்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமுள்ள இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதம் அடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாமில்லை இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தனும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்கள் இறந்து போனவர்களையும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்னில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சி என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தம் நீ திருப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தின் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிறார்கள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரிலத்தில் எழுந்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், இன ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடல் செம்மறியின் அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றது இறைவனுக்கு.
உதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே.